ஒரு கார்த்திகை மாதம், கருக்கிருட்டு. செங்கல்பட்டிலிருந்து படப்பிடிப்பை முடித்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் நடுநிசி 12 மணி வாக்கில் காரில் வந்து கொண்டிருக்கிறார். கண் விழித்தவாறே எம்ஜிஆர் அவர்கள் தனது காரில் வந்து கொண்டிருந்த பொழுது வழியில் போலீஸ் உடையில் நின்றிருந்த ஒருவரை பார்க்கிறார். எம்ஜிஆர் அவர்களின் கார் அந்த போலீஸ்காரரை கடந்து செல்கின்ற போது எம்ஜிஆர் அவர்களின் நெஞ்சில் புரி தட்டுகின்றது. ஆளே நடமாட்டம் இல்லாத இந்த அர்த்தராத்திரியில் அந்த போலீஸ்காரர் பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். உடனே தனது டிரைவரிடம் காரை நிறுத்த சொல்கிறார். கார் பின்னோக்கி வருகிறது. போலீஸ்காரர் அருகில் காரை நிறுத்தி கதவை திறந்து ஏறுங்கள், எங்கே போக வேண்டும் என்கிறார் எம்ஜிஆர். பரவாயில்லை, நான் பஸ்ஸிலே வந்து விடுகிறேன் என்கிறார் அந்த போலீஸ்காரர். நேரமாகிவிட்டது, இனி இந்த ரூட்டில் பஸ் கிடையாது, ஏறிக்கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் வலுக்கட்டாயம் செய்ய போலீஸ்காரர் வேண்டாவிருப்பாக எம்ஜிஆர் அவர்களின் காரில் ஏறுகிறார். காரில் லைட் போட்டு சாப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே தன் சீட்டுக்கு பின்னால் இருந்த பிஸ்கட் பழங்களை எடுத்து கொடுக்கிறார் எம்ஜிஆர். இப்படி ஓசியில் பயணம் செய்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இன்னும் நீங்கள் உண்ண சொல்லி வேறு என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று அந்த போலீஸ்காரர் மறுக்கிறார். பொன்மனச்செம்மல் பூரிக்கிறார். இருப்பவனிலிருந்து இல்லாதவன் வரை படித்து பதவியில் இருக்கும் எத்தனை பேர் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்களிடம் வேண்டி பெற்று செல்கிறார்கள். ஆனால் சாதாரண பொறுப்பில் இருக்கும் இந்த போலீஸ்காரரின் நேர்மை எம்ஜிஆர் அவர்களை சிலிர்க்க வைத்துவிட்டது. எம்ஜிஆர் அவர்களின் கார் தூரத்தில் வந்து கொண்டிருந்தாலும் காரின் நிறத்தையும் ஒளியையும் மனம் கமலும் ஓடிக்கான் வாசனையும் வைத்து இது எம்ஜிஆர் அவர்களின் கார் என்றும் கார் சென்ற தடத்தை தொட்டு வணங்குகின்ற அளவிற்கு புகழுடன் திகழ்ந்த நேரம் அது. அரை மணி நேரம் கார் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவரை எம்ஜிஆர் அவர்களை பற்றி பெரிதாக போற்றி புகழ்ந்து பேசாமல் அந்த போலீஸ்காரர் பொருட்படுத்தாமல் வந்ததே எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த போலீஸ்காரர் மீது மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. நான் தான் எம்ஜிஆர் என்கிறார் புரட்சித் தலைவர். கேள்விப்பட்டிருக்கிறேன் என்கிறார் போலீஸ்காரர். பொன்மனச்செம்மலின் முகத்தில் கோபம் இல்லை, பதிலுக்கு புன்முறுவல் மலர்கிறது. என் படங்களை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் எம்ஜிஆர். நான் சினிமாவே பார்ப்பதில்லை என்கிறார் அந்த போலீஸ்காரர். புரட்சித் தலைவர் இன்னும் பிரமிக்கிறார். இப்பொழுது கார் சத்தத்தை தவிர ஒரே நிசப்தம். போலீஸ்காரர் தனது வீட்டிற்கு 1/2 கிலோமீட்டருக்கு முன்பே காரை நிறுத்த சொல்லி இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன் என்கிறார். ஏன், நீங்கள் குறிப்பிட்ட அந்த விலாசம் இன்னும் 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதே என்கிறார் எம்ஜிஆர். சாதாரண போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கும் நான் காரில் வந்து இறங்கினால் என் வீட்டிற்கு அருகில் உள்ளவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்வார்கள். இதுவரை இப்படி நான் யார் காரிலும் ஓசியில் வந்து பழக்கமில்லை. நீங்கள் இவ்வளவு தூரம் செய்த உதவிக்கு நன்றி என்கிறார் அந்த போலீஸ்காரர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பணிபுரிகிறார் என்பதை மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டு கிளம்புகிறார். அடுத்த நாள் செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் செய்து நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் என்கிறார் புரட்சித் தலைவர். ஃபோனை எடுத்த டிஎஸ்பி உதறலோடு உற்சாகத்தோடும் தலைவரை வணக்கம் என்கிறார். இரவு சந்தித்த போலீஸ்காரரை பற்றி விசாரிக்கிறார் எம்ஜிஆர். நீங்கள் குறிப்பிடும் அவர் இன்று விடுப்பில் இருக்கிறார். அவர் கையூட்டு வாங்காதவர், கடமை தவறாதவர், காவல்துறை நேர்மைக்கு இவரை இலக்கணம். வெற்றிலை பாக்கு, பீடி சிகரெட் போன்ற லாகிரி வஸ்தோ, நாடகம் சினிமா போன்ற பொழுதுபோக்கும் அம்சங்களையெல்லாம் இவர் அறியாதவர். கல்யாண வயதில் உள்ள 3 பெண்களையும் கரை சேர்க்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறார் என்கின்ற விபரங்கள் டிஎஸ்பியால் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவரை நாளை என் தோட்டத்திற்கு வர சொல்லுங்கள் என்கிறார் எம்ஜிஆர். பேசி கொண்டிருந்த டிஎஸ்பி உங்களோடு ஃபோனில் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேச இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஃபோனை அவர்களிடம் கொடுக்கலாமா என்கிறார் டிஎஸ்பி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுங்கள் என்கிறார். பேசுகிறார். அந்த போலீஸ் ஸ்டேஷனே புண்ணியம் பெற்றதாக புலகாகிதம் அடைந்தனர் அந்த போலீஸ்காரர்கள். மறுநாள் அந்த போலீஸ்காரர் ராமவரம் தோட்டத்திற்கு அழைத்து வரப்படுகிறார். அவரிடம் பேப்பரில் மடித்த
பெரிய பணக்கட்டை கொடுத்து இதை வைத்து உங்கள் பெண்களின் கல்யாணத்தை நடத்துங்கள் என்கிறார் எம்ஜிஆர். அந்த போலீஸ்காரர் மறுக்கிறார், நான் ஏதாவது உங்களிடம் காரியமாற்ற சொல்லி அதற்காக பணம் கொடுத்தால் அது தவறு. என்னால் ஆக வேண்டியது உங்களுக்கும் உங்களால் ஆக வேண்டியது எனக்கும் எதுவும் இல்லை. நான் உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரனாக நினைத்து கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு கேட்டும் கூட கிள்ளி கொடுக்காத கனவான்கள் வாழும் இந்த உலகில் ரோட்டில் நின்றவனை அழைத்து சென்று அள்ளி கொடுத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கருணையில் நெகிழ்ந்து போய் பெற்றுக்கொள்கிறார் போலீஸ்காரர். பிறகு ஒரு தேதியில் புரட்சித் தலைவரே சென்று அந்த போலீஸ்காரரின் மூன்று பெண்களின் திருமணத்தையும் நடத்தி வைத்து வாழ்த்தியிருக்கிறார்.